ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவும் ஒரு அருமையான டேஸ்ட்டில் கொண்டக்கடலை சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிரியாணி டேஸ்ட்டில் தான் இருக்கும். அதுக்காக நம்ம ஸ்பெஷலாக எந்த ஒரு பிரியாணி ரைஸ்லாம் எதுவுமே போடலை. நம்ம வீட்டில் சமைக்கிற சாதாரண பச்சரிசியை வச்சு ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடில் குக்கரில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வெறும் தயிர் பச்சடி அப்படி இல்லைன்னா ஒரு வறுவல் வச்சு சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இந்த பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி இந்த கொண்டக்கடலை சாதம் செய்கிறதுக்கு நான் எடுத்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற பச்சரிசி மெஷரிங் கப்பில் ஒரு கப் எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் புழுங்கலரிசி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதுவும் எடுத்துக்கலாம். அதோட தண்ணியோட அளவு நான் தண்ணி ஊற்றுறப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த பிரியாணிக்கு வந்து கொண்டக்கடலை நான் ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிறேன். இதோட அளவு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். வெந்ததுக்கப்புறமா இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் நல்லா குவிச்சு அள்ளின மாதிரி ஒரு கப் அளவுக்கு இருக்குது. இதுவே வந்து நீங்கள் வேகாததுன்னா கால் கப்பு எடுத்து ஊற வச்சு அதுக்கப்புறமா குக்கரில் நல்லா பக்குவமாக வேக வச்சுக்கணும். வெந்ததுக்கப்புறமா தான் இந்த சாதத்துக்கு சேர்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இந்த அரிசி கொண்டக்கடலை ரெடி ஆகிடுச்சு, பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது செய்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 1.5 1.75 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து 1-2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா 1 பிரிஞ்சி, 1 பட்டை, 1 பச்சை ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா செவக்கட்டும். இப்போ நல்லா ஓரளவு இந்த அளவுக்கு சவந்ததுக்கப்புறமா இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 1 வெங்காயம், நறுக்கினது 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். அடுத்ததான் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நீளமாக இருக்கிற பச்சை மிளகாலேருந்து விதையை எடுத்துகிட்டு மிளகாய் மட்டும் சேர்த்துருக்குறேன். இப்போ இதோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியோட அளவுன்னு பார்த்திங்க அப்படின்னா சின்ன சைஸில் 2 தக்காளி எடுத்துருக்குறேன். பெருசாக இருந்துச்சு அப்படின்னா 1 தக்காளி போதும். இப்போ இந்த தக்காளி நல்லா வெந்து குழையணும். இது பாதி அளவு வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதில் வந்து பார்த்திங்கன்னா புதினா மல்லி சேர்த்துக்க போகிறோம். உங்கள் கையால் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மெஷரிங் கப்பில் சொல்லணும்னா 1 1/4 கப் அளவுக்கு புதினா மல்லி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து இந்த மசாலுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, 1 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சி இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி இதில் சேர்க்க போகிற மசாலான்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து அதே அளவு 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தான் இதில் நம்ம கரம் மசாலா பொடி சேர்க்க போகிறோம். கரம் மசாலா பொடின்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இது நீங்கள் கடையில் வாங்கினது இல்லை வீட்டில் அரைச்சது எது வேணால் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். சப்போஸ் அந்த ரெசிபி வேணும்னா லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மசாலாவோடய கொஞ்ச நேரம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்தால் போதும். அதை ரொம்ப வதக்குனிங்கன்னா அந்த வாசம் போயிடும். அதனால தான் இப்போ போட சொல்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே கொண்டக்கடலையை குக்கரில் வேக வச்சுருந்தேன், அந்த தண்ணி இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வேஸ்ட் பண்ண வேணாம், இதில் சத்துக்கள் இருக்கும். அந்த வேக வச்ச தண்ணின்னு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு இருக்குது, அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இன்றைக்கி எடுத்துருக்கிற அரிசிக்குன்னு பார்த்திங்கன்னா, அதாவது பச்சை அரிசிக்கு 1 கப் அரிசிக்கு 2-2.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கிறேன். அது ஊற வைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா 1-5 நிமிஷம் ஊற வச்சா போதும். இதுவே நீங்கள் புழுங்கல் அரிசி அப்படின்னா
ஒரு கப்புக்கு நீங்கள் 2.5 to 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். அரிசியை ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதிலே வந்து நம்ம வேக வச்ச அந்த கொண்டக்கடலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறேன். உப்பு வந்து இன்னொரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். ஏன்னா கொண்டக்கடலை வேக வச்சதுலேயும் கொஞ்சம் உப்பு இருந்துச்சு, அதனால் உப்பு நீங்கள் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. உப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 1 கல் கூட இருக்கணும் இந்த தண்ணி எடுத்து செக் பண்ணிங்கன்னா. அப்போ வெந்ததுக்கப்புறம் சாதத்துக்கு உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஊற்றிருந்த தண்ணி மீடியமான ஃப்ளேமில் இந்த அளவுக்கு நல்லா தலத்தலன்னு கொதிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசி, நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1-5 நிமிஷம் மட்டும் அரிசியை ஊற வச்சுருந்தேன். அதில் இருக்கிற தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டேன். வடிச்சிட்டு நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசியை போட்டதுக்கப்புறமா லைட்டாக கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு புளிப்பு காரம் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் இதில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் தான் சேர்க்கணும், வரமிளகாத்தூள் சேர்க்கக்கூடாது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக புளிப்பு, அதாவது எலுமிச்சம்பழ புளிப்பு இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி பிழிஞ்சு விட்டால் போதும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கு குக்கரை மூடிக்கோங்க. ப்ரெஷர் வச்சுட்டு மிதமான தீயில 1 விசில் விடணும். அப்படி இல்லைன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே 10 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1 விசில் விட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சாதம் பார்த்திங்கன்னா பக்குவமாக உங்களுக்கு வெந்திருக்கும். பாசுமதி அரிசி அதில் செஞ்சு சாப்பிட்றத விட நம்ம சாப்பாட்டு அரிசியில் செய்கிறப்ப ரொம்ப வந்து குழையாமல் பொல பொலன்னு இருக்கும், டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். கடைசியாக இது பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்க்கு கொடுக்க போகிறேங்கிறனால கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இது தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி புதினா இலைகளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். சூப்பரான கொண்டக்கடலை பிரியாணி ஒரு தயிர் பச்சடியோ வர வச்சு சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோடு இந்த கொண்டக்கடலை பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.